ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், பேசிக்ஸ் ஆஃப் இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம HTML ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து காலேஜில் படிச்சுட்ருக்கலாம், இல்லை வேலை பார்த்துட்ருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டியூட்டோரியல் சீரிஸ் உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வந்து ப்ரோக்ராமிங்கே தெரியாதானே, என்னால் படிக்க முடியுமா, எனக்கு இது வரைக்கும் ப்ரோக்ராமிங்கே பண்ண தெரியல, எங்கள் காலேஜில் நடத்துனது புரியல, ஸ்கூலில் நடத்துனது புரியல, எதுனாலும் ஓகே தான், நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டலேருந்து டீச் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான வழியில் எப்படி HTML எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டியூட்டோரியலாக இருக்க போகுது, சரிங்களா? இது மற்ற வீடியோ டியூட்டோரியல்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாகவும் கவர் பண்ண போது, ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம், ஆக்சுவல் மீனிங் என்ன, எது எதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். இன்னொன்று புரிஞ்சுக்கங்க, HTML, CSS, JavaScript இந்த லாங்குவேஜ் எல்லாமே வந்து எதுவுமே டஃபான லாங்குவேஜ் கிடையாது. சரி, நம்ம என்ன நினச்சிடுவோம்னா அதை மனப்பாடம் பண்ணுறோம். காலேஜ் ஸ்கூல்ஸில் வந்து நம்ம மனப்பாடம் மட்டும் போய் எழுதுனால்தான் கஷ்டமாக தெரியுது. இது எது இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் எதையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். உங்கள் நான் ஷோராக சொல்கிறேன், உங்கள் HTML, CSS, JavaScript எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து படிக்காமலே போய் எழுதலாம், சரிங்களா? ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிட்டு போய் எழுதலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து 80-90% மார்க் எடுக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த HTML, CSS, JavaScript எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஓனாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யார்ட்டையும் போய் வாங்க வேண்டாம், நீங்களே உங்களோட வெப்சைட்டை நீங்களாக க்ளியர் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு ஏற்படுத்தி தர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் கம்பெனி மாதிரி சின்னதாக ஆரம்பித்து லோக்கல் கிளைண்ட்ஸுக்கு எடுத்து கொடுக்கலாம், சரிங்களா? நான் உங்கள் வீடியோ டியூட்டோரியல்ஸ் ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் பண்ண முடியுமானே அப்படின்னா கண்டிப்பாக முடியும், சரிங்களா? இது மாத்திரம் இல்லை, நீங்கள் நாளைக்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னா நிறைய ரோல்ஸ் நிறைய ரோல்ஸில் ஆள் எடுப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ப்ரோக்ராமர்னு எடுப்பாங்க, வெப் டிசைனர்னு எடுப்பாங்க, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர்னு எடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா, வெப் டிசைனர் ஆகிறதுக்கு படிக்க போகிறோம். நிறைய ஜாப் இருக்குது, நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா நிறைய ஜாப் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு வெப் டிசைனர் ஆகிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம், வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான், சரிங்களா? இதுக்கு நீங்கள் பேசிக்காக எந்த நாலேஜும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ரோக்ராமிங்கே படிக்கலனாலும் பரவாயில்ல, எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, நான் A to Z சொல்லித்தருவேன். நீங்கள் இந்த வீடியோ சீரிஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் போதும், சரிங்களா? ஸோ முதலாக நம்ம பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு எடிட்டர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண போகிறோம். எடிட்னா என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறேன். நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பேர் என்னென்னா, சப்ளைம் டெக்ஸ்ட், சரிங்களா? ஸோ கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் சப்ளைம் டெக்ஸ்ட்னு டைப் பண்ணுங்கள். சப்ளைம் டெக்ஸ்ட் 3 இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர் தான், இது ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது இன்ஸ்டால் பண்ணுறது. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்க ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க பாருங்கள், டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்றது பாருங்கள். நீங்கள் வந்து மேக்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா OS X டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் அதுக்கேற்ற டவுன்லோட் பண்ணிக்கலாம். 64-bit டவுன்லோட் பண்ணுங்கள். இதுதான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, சரிங்களா? இது டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுன்றதை காட்டுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான், கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்டு இருக்கும், நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், சரிங்களா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் இதை ஓப்பன் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் அந்த சாஃப்ட்வேர் இருக்கும், சரிங்களா? இதில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணுறது அடுத்த ப்ரோக்ராமில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பீஸ்.